அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இயற்கை விவசாயத்தின் முதல் படியே மண்ணின் வளத்தை மேம்படுத்துவது. மண்ணின் வளத்தை மேம்படுத்துவது என்பது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துவதாகும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை பெருக்க துரிதமாகவும் திறமையாகவும் செயல்படும் ஒரு இடுபொருள் ஈயம் எனப்படும் திறன்மிகு நுண்ணுயிர் திரவம். இந்த ஈயம் திரவத்தை மற்ற இயற்கை இடுபொருட்கள் போலவே உழவர்களே தயார் செய்ய முடியும். இந்த பணியை சுமார் 6 ஆண்டுகளாக செய்து வருபவர் வேலூர் மாவட்டம் லத்தேரி கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு மோகன் அவர்கள். இவர் ஒரு முதுகலை பட்டதாரி, ஆனாலும் தன் தந்தை செய்து வந்த வேளாண்மை தொழிலை தொடர வேண்டும் என்ற ஆவலில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். இவர் தான் சாகுபடி செய்யும் பல்வேறு பயிர்களுக்கு ஈயம் கரைசலை தானே தயார் செய்து பயன்படுத்தியும் வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் ஈயம் கரைசலை 5 வகையாக தயார் செய்யலாம் என கூறும் தகவல்களை பார்ப்போம். இயற்கை விவசாயி மோகன், அதாவது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா லத்தேரி அடுத்த செஞ்சி கிராமத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இயற்கை விவசாயத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக பிரபலமாகாத ஈயமை பேஸ் பண்ணி நான் இயற்கை விவசாயத்துக்கு இறங்கினேன். அந்த ஈயமை வந்து தயாரிப்பது, அதிலிருந்து 4 வகையான என்ரீச் மெத்தடில் பண்ணிட்டு நமக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் அத்தனையுமே ஈயம் பேஸ்லேயே தயாரித்து நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இயற்கை விவசாயத்தில் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் என்றது தான் நமக்கு ஈயம். இதனோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மக்கக்கூடிய பொருட்களை எளிதாக மக்க வச்சு கார்பன் கண்டென்ட்டை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி தாவரங்களுக்கு தேவையான வகையில் மாற்றி கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இதை வந்து நான் தயாரிப்பு மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு தாய் திரவம் தயாரிக்கிறோம். தாய் திரவத்துலேருந்து EM2ன்றதை வந்து என்ரிச் பண்ணுறோம். அதாவது தாய் திரவத்தில் வந்து நமக்கு நுண்ணுயிர்கள் வந்து உறக்க நிலையில் இருக்கும். அதை வந்து என்ரிச் பண்ணும்போது தான் அது விழிப்பு நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை செயல் வடிவம், அதாவது எப்படி நமக்கு உறங்கிட்டு இருக்கும்போது நம்ம எந்த செயல் செய்ய மாட்டோம், எழுந்துட்டு விழித்து கொள்ளும்போது தான் நமக்கு தேவையான செயல் செய்கிறோம். அதே போல் தான் இந்த நுண்ணுயிர்களை விழிப்பு நிலையாக்கி அதற்கடுத்து அதில் செயல் பண்ணக்கூடிய செயல் தான் நமக்கு வந்து என்ரிச் பண்ணுற மெத்தடு. அந்த மெத்தடில் வந்து EM2 தயாரிக்கிறோம். ரெண்டாவது வந்து நமக்கு EM3 இருக்குது. EM3 என்ன பண்ணுறோன்னா, நம்ம நுண்ணூட்டச்சத்துக்கள், நிலத்துக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள், இப்போ பேரூட்டச்சத்துக்கள் இருக்குது, நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது. இப்போ நிறைய நமக்கு வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையினால தான் நமக்கு விளைச்சல் வந்து குறைவாக இருக்கும். அதனால் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எந்த இடத்துல என்ன நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கோ பற்றாக்குறை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி கலைச்செடிகளை வந்து இயற்கையே உருவாக்குது. ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியல. அதனால் நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய கலைச்செடிகளையே நாம் வந்து எடுத்து அதை வந்து இந்த ஈயம் மெத்தடில் பண்ணும்போது தேவையான 16 நுண்ணூட்டச்சத்துக்கள், அதாவது நம்ம பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய 16 நுண்ணூட்டச்சத்துக்களும் நம்ம நிலத்தில் இருக்க கலைச்செடியை பேஸ் பண்ணியே நாம் தயாரிக்கிறோம். இது வந்து EM3. EM4ன்றது என்னென்னா, நம்ம வந்து பொக்காஷி, அதாவது கனஜீவாமிர்த மெத்தடில் நம்ம தயாரிக்கிறோம். இந்த கனஜீவா மெத்தடில் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு தழைமணி சாம்பல் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்களும் மற்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் இருக்குது, நுண்ணுயிரிகளும் இருக்குது. சிலிக்கான் நமக்கு நிறைய இதில் கிடைக்கும். ஏன்னா சிலிக்கான் தான் நமக்கு பழங்களுக்கும் எல்லா தானியங்களுக்கும் சுவைக்கு தரக்கூடியது. அதனால் சிலிக்கா சத்தும் இதில் அதிகமாக இருக்கும். நுண்ணூட்டச்சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் இணைந்தது தான் நமக்கு EM பொக்காஷி, அதாவது கனஜீவாமிர்தம். 1 ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்தினா போதும். அப்போ நமக்கு குறைந்த செலவில் அதிக லாபம் எடுப்பதற்காக EM பொக்காசி தயாரிக்கிறோம். அதற்கடுத்து EM பேஸ்லேயே வந்து EM5, அதாவது நமக்கு பூச்சி விரட்டி, EM பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். அந்த EM பூச்சி விரட்டி என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இன்றைக்கு நம்ம கெமிக்கல் விவசாயத்தில் பூச்சி விரட்டிக்கு பூச்சிக்கொல்லி நிறைய பயன்படுத்திக்கிட்டே வரும். அதனால் இந்த சமூக சூழல் வந்து இயற்கை சூழல் மாறுபட்டு கொண்டே வருது. ஆனால் இதில் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி இல்லாமல் பூச்சி விரட்டியாக தயாரிக்கிறோம். அதோடு இல்லாமல் அடுத்த அந்த பூச்சிகள் தேவையில்லாத பூச்சிகளுடைய அடுத்த ஜெனரேஷனை வந்து இது தடுத்துடுது.
இப்போ நமக்கு கொசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் அதனோட வாழ்க்கைனா, அதற்கடுத்து அது செய்யக்கூடிய முட்டை பருவத்தை வந்து இந்த EM5 வந்து வளர்ச்சி இல்லாமல் தடுத்துருது. அதனால் EM5 தயாரிக்கும் போது நம்ம விவசாயத்தில் பூச்சி விரட்டியும் பூச்சிக்கொல்லியும்த்துக்காக அதிகமாக செலவு பண்ணாமல் குறைந்த செலவில் இந்த பூச்சி விரட்டியை நம்ம வந்து தயாரிக்கலாம். அதற்கு பேஸாக வந்து நமக்கு 5 இடுபொருட்கள் இருக்குது. நேச்சுரல் வினிகர், இப்போ வினிகரை வந்து இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, அந்த நேச்சுரல் வினிகரை முடிஞ்சால் நம்ம வாங்கிக்கலாம், இல்லைனா நாமே நேச்சுரல் வினிகரை வந்து தயாரிக்கலாம். வினிகர் பயன்படுத்துகிறோம். அதற்கடுத்து அதோட நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துகிறோம். நாட்டு சர்க்கரை, தண்ணீர், இதை சேர்ந்துட்டு நமக்கு EM தாய் திரவம், இந்த 5 சேர்ந்து EM5 நம்ம வந்து தயாரிக்கிறோம். இது பூச்சி விரட்டியில் மிக சிறப்பாக செயல்படுது. இந்த 5 நம்ம முதல்ல தாய் திரவத்தில் மற்ற 4 தயாரிப்பதற்கு தாய் திரவம் தான் பேஸு. அந்த தாய் திரவம் தயாரிப்பு மெத்தடை வந்து நம்ம இப்போ செஞ்சு செயல் விளக்கமாக பார்க்க போகிறோம். பாரம்பரிய பச்சரிசி எதுவாக இருந்தாலும் அந்த பச்சரிசியிலிருந்து ஒரு 4 மணி நேரம் 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரை வந்து கலைந்தெடுத்து அந்த தண்ணீரை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து நமக்கு நாட்டு மாட்டுப்பால் கிடைச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா கூட நமக்கு ஜெர்சி எடுக்கலாம், ஆனால் எச்எஃப் பசுமாடு தேவையில்லை. காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கிட்டு எவ்வளோ நம்ம தண்ணி கலைந்தெடுத்தோமோ அந்த தண்ணிக்கு யூக்கில் பால் சேர்க்குறோம். இதை கலந்த கலவையை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த க்ளோஸ் பண்ணதை வந்து நாம் இருட்டறையில் வைக்கணும். இருட்டறை நமக்கு கிடைக்கலன்னா இது போல் ஒரு 200 ட்ரம்மில் வச்சுக்கிட்டு இதை நாம் இதை க்ளோஸ் பண்ணி, அதாவது சாக்கு கோணியால் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாமல் மூடி வச்சிடறோம். 3வது நாள் இதை வந்து அது வரைக்கும் நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. 3வது நாள் மட்டும் இதை எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டு மீண்டும் இதை ஓப்பன் பண்ணுறோம். 4வது நாள் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து பால் மட்டும் ஏடு மாதிரி கட்டியிருக்கும், தயிர் மாதிரி ஏடு கட்டியிருக்கும். அந்த ஏடை மட்டும் சுத்தமாக எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதற்கடுத்து நாட்டு சர்க்கரை, இதை வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அதனோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 4 கிலோ நாட்டு சர்க்கரையை நல்லாக தூளாக்கி அதில் கலந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ க்ளோஸ் பண்ண பிறகு ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணணும், திரும்ப க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 4 செகண்டு தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நமக்கு காற்று, அதாவது நம்ம வெளியே போயிடணும். அதற்கடுத்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே எடுக்க தேவையில்லை, இந்த ட்ரம்முக்குள்ளேயே தான் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 நாள் எப்படி வச்சுருக்குமோ அதே போல் தான் நம்ம வீட்டில் வாய்ப்பு இருந்தால் இருட்டறையில் வைக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஒரு ட்ரம்மில் நிழல் இடத்துல, மரத்து நிழல் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இந்த ட்ரம்மை வச்சுக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற கண்டெய்னரை வச்சுட்டு நம்ம மூடி விட்டுறோம். அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம், வெளியவே எடுக்க தேவையில்லை, உள்ளேருந்தே நம்ம அந்த மூடியை மட்டும் கழட்டி அதோட கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு மீண்டும் மூடி விட்டுறோம். இப்படி வந்து 5 நாள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு 8வது நாள் EM தாய் திரவம் தயாராகி விடுகிறது. இப்போ EM தாய் திரவத்தை நம்ம எந்த வகையிலும் நேரடியாக பயன்படுத்துவதில்லை, அதற்கடுத்து நம்ம EM2 தயாரிக்கிறோம். இதுலேருந்து நுண்ணுயிரிகளை என்ரிச் பண்ணுறதுக்காக 4 சொல்லியிருக்கோம். அதற்கடுத்து செய்யக்கூடியது வந்து EM2. EM தாய் திரவமும் தண்ணீர் மற்றும் வெள்ளம், இந்த 3 இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி EM2 தயாரிக்கிறோம். EM தாய் திரவம் என்பதும் EM1 என்பதும் ஒன்று தான். மார்க்கெட்டில் வந்து மேப்பிள் EM வருது, அந்த மெத்தடு தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். இது வந்து EM1. இதற்கடுத்து நம்ம EM2 என்பது அந்த நுண்ணுயிரிகளை உறக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து அதால் செயல் செய்யக்கூடிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது தான் நமக்கு EM2. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா EM2 தயாரிக்கிறோம். அதாவது உறக்க நிலையில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் என்ற EM தாய் திரவத்தை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர போகிறோம். அதுதான் நம்ம வந்து என்ரிச் பண்ணுறோம். அதற்கு தேவையானது நமக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு நாம் தயாரிக்கிற தாய் திரவத்தில் 1 லிட்டருக்கு வந்து 100 லிட்ரு என்ரிச் பண்ணலாம். நாம் 100 லிட்ரு என்ரிச் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய செலவு தேவையில்லை. நம்ம 1 லிட்டருக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 1 தான் பயன்படுத்துறதுனால நமக்கு தேவையான அளவுக்கு நிலத்தினுடைய பரப்பிற்கு ஏற்பாமல் போல் நம்ம குறைந்த அளவுலேருந்து தயாரித்து வச்சுக்கலாம். இதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து 3 மாதன்றதுனால அந்த 3 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நாம் வந்து தயாரிக்கலாம். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். 9 லிட்ரு தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த 9 லிட்ரு தண்ணியில் நம்ம 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து எடுத்துருக்கோம், அதை வந்து இதோடு சேர்க்குறோம். அதற்கடுத்து
இதற்கு தேவையான தாய் திரவம் வந்து 100 ml, அதாவது நமக்கு 10 லிட்டருக்கு தேவையானது 100 ml தாய் திரவம் போதும். இப்போ மூன்றையும் நம்ம கலந்துட்டோம், தண்ணீர் 9 லிட்டரு, நாட்டு சர்க்கரை என்னக்கூடிய வெள்ளத்தை வந்து 1/2 கிலோ கலந்துருக்கோம், 100 ml தாய் திரவம், இது மூன்றும் கலந்துட்டு நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தாய் திரவம் தயாரிக்கும் போது வந்து இருட்டறையில் வச்சோம், ஆனால் இதுக்கு இருட்டறையில் வைக்க தேவையில்ல, ஒரு நிழல் பாங்கான இடத்துல இருந்தால் போதும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 8 நாட்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா, இந்த மூடியை காலையில் மட்டும் ஓப்பன் பண்ணணும், திரும்பியும் க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து தொடர்ந்து 8 நாட்கள் செய்யணும். 8 நாட்கள் கழித்து 9வது நாள் நாம் வந்து இது நிலத்துக்கு பயன்படுத்துவதற்கு தயாராகி விடுகிறது. இப்போ நம்ம அடுத்து வந்து EM3 தயாரிக்கிறோம். EM3 தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள், இப்போ நம்ம இதில் வந்து நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் ஏறக்குறைய ஒரு 15 கிலோ களைச்செடிகள் எடுத்துக்கிறோம். அதில் சின்ன சின்னதாக வெட்டி நம்ம இந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு வைக்கிறோம். அதற்கடுத்து என்ன பண்ணுறோம், அதை அந்த இலைகள் எல்லாம் தழைகள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். அது எவ்வளோ தண்ணின்றது நம்முடைய தழைகள் நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிற பொறுத்து இருக்குது. அதற்கடுத்து அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 100 கிராம் தாய் திரவம், அதாவது EM1 என்னக்கூடிய 100 கிராம் தாய் திரவம், அதே போல் 100 கிராம் நாட்டு சர்க்கரையை ஊற்றிருக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணணும்னா, டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். முதல் நாள் நம்ம முடி வச்சிட்டோம். அதற்கடுத்து 8 நாட்களும் காலையில் ஓப்பன் மட்டும் பண்ணுறோம், திரும்பியும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி 8 நாட்கள் நம்ம செய்யும்போது 9வது நாள் EM3 தயாராகி விடுகிறது. இந்த EM3 தான் நமக்கு சத்துக்கள். இப்போ நம்ம அடுத்து EM4 தயாரிப்பதற்காக, EM4ன்றது வந்து நமக்கு பொக்காசி, அதாவது கனஜீவாமிரதம் எப்படி செய்ய போகிறோமோ அதே மெத்தடில் செய்ய போகிறோம். இதில் நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் இருக்கக்கூடியது. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது நம்ம பயன்படுத்த போகிறோம்னா, மக்கிய நம்ம இப்போ வந்து ஒரு 5 கிலோ தயாரிப்பதற்காக மட்டும் எடுத்துக்கிறோம், 1 ஏக்கருக்கு 5 கிலோ போதும். இப்போ அதற்கு தேவையான அளவுகள் மட்டும் நம்ம இப்போ பேச போகிறோம். 1 கிலோ மக்கிய தொழுவுறோம், அது வந்து நமக்கு மாட்டினுடைய தொழு உரம் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கோழி உரம் தான் கிடைக்குது மாட்டினுடைய தொழு உரம் கிடைக்கலன்னா கோழி உரம் எடுத்துக்கலாம், இல்லை ஆடுகளுடைய உரம் இருக்குது தொழு உரம் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கலாம். ஏதாவது மூன்றில் ஏதாவது ஒன்று நமக்கு 1 கிலோ மக்கின தொழு உரமாக எடுத்துக்கிறோம். 2வது வந்து 1 கிலோ புண்ணாக்கு வகைகள், அதில் வேப்பம் புண்ணாக்கும் பொங்கம் புண்ணாக்கு சேர்க்கக்கூடாது. அதை தவிர நமக்கு எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இதை வந்து நம்ம 1 கிலோ எடுத்து சேர்த்துக்கலாம். அதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெல் பதர் என்ன நமக்கு இருக்கு இல்லைங்களா, தேவையில்லாத பதர், அந்த பதரை வந்து சுட்டு சாம்பலாக்கி அதனுடைய சாம்பலை வந்து 1 கிலோ எடுத்துக்கிறோம். இன்னொன்று நமக்கு தேவையான தவிடு எடுத்துக்கணும், அதாவது தவிடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெல் தவிடே இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாத பட்சத்தில் கோதுமை தவிடு எடுத்துக்கலாம், இல்லை சிறுதானியங்களுடைய தவிடு எடுத்துக்கலாம். இதோடு சேர்ந்து நமக்கு நாட்டு சர்க்கரை வந்து 100 கிராம் நாட்டு சர்க்கரை போதும் 5 கிலோ தயாரிக்கிறதுக்கு. 100 கிராம் EM தாய் திரவம், அதாவது EM1 எனக்கூடிய தாய் திரவம் வந்து நம்ம 100 கிராம் எடுத்துக்கிறோம். இதை எல்லாமே சேர்ந்து கலந்து நமக்கு ஒரு புட்டு பதத்தில் நம்ம தயாரிக்க போகிறோம். இது வந்து நமக்கு மக்கிய தொழு உரம், இதை நம்ம புண்ணாக்கு, அதாவது 1 கிலோ புண்ணாக்கு இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதற்கடுத்து தவிடு, இது கோதுமை தவிடு, இதிலையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். சாம்பல், நெல் பதற சுட்ட சாம்பல் இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா கலக்கிறோம். இப்போ கலந்துக்கிட்டு நமக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறோம். இதில் வந்து தாய் திரவம் 100 ml நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது EM1 வந்து 100 ml பயன்படுத்துகிறோம். அதற்கடுத்து இது வந்து நமக்கு வெள்ளக்கரைசல், அதாவது நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளக்கரைசல் 100 ml வந்து இதில் சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இது கலக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, அதாவது சிறிது சிறிதாக சேர்த்து நல்லா புட்டு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பிசைகிறோம். இதை நம்ம பிசைஞ்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இது போல் உருண்டை பண்ணுறோம். உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, மேலே ப்ரெஷ் பண்ணால் உடஞ்சிடணும். அந்த அளவுக்கு அந்த நிலையில் நம்ம உருண்டை பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை இந்த நமக்கு ட்ரம்முக்குள்ளே அடிக்கிறோம். டோட்டலாக நம்ம அதில் கொட்டாமல் உருளைகள் வந்து அடுக்கி வைக்கும்போது அதற்கிடையில் வந்து கேப் இருக்கும். கேப் இருக்கும்போது அந்த இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேஸ், மீத்தேன் கேஸ் வந்து நமக்கு வெளியே வந்துடும். அதற்காக தான் நம்ம உருண்டைகளாக மாக்கி அந்த உருண்டைகளை இடைவெளி வைத்து நாம் அடுக்குகிறோம். பிடிச்ச வச்ச உருண்டைகளை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம்.
இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெல் பாங்கான இடத்துல 8 நாள் வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எடுக்கிறோம், திரும்ப க்ளோஸ் பண்ணுறோம். 9வது நாள் இது நிலத்துக்கு பயன்படுத்துவதற்கு தயாராகிவிடுகிறது. இப்போ நாம் EM5 தயாரிப்பதற்கான செயல் விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். 5 லிட்டர் தயாரிப்பதற்கான ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம இங்கே வச்சுருக்கோம், அதாவது இடுபொருட்களை. அதற்கு தேவையானது 500 ml வந்து வினிகர், அதாவது இயற்கை வினிகர். நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிடை பயன்படுத்தி செய்யக்கூடிய வினிகரை வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது. நேச்சுரல் ஆப்பிள் வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர், இது போல் நமக்கு இயற்கையில் தயாரிக்கக்கூடிய வினிகரை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்தணும். அதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது தாய் திரவம் EM1 அல்லது தாய் திரவம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கோம். அதற்கடுத்து வெள்ளக்கரைசல் நம்ம 1/2 கிலோ, அதாவது இதுக்கு 1 லிட்டருக்கு 100 கிராம் என்ற விகிதத்தில் 1/2 கிலோ வெல்லம் நாட்டு சர்க்கரை எடுத்து அது கரைச்சி எடுத்துக்கணும். நாம் வெறும் நாட்டு சர்க்கரை இல்லை, அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கோம் இதில். அதற்கடுத்து நமக்கு 1/2 லிட்டர் ஆல்கஹால், இது வந்து நமக்கு ஹோமியோபதி கடையில் வாங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியது ஆல்கஹால். இந்த 5 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம வந்து EM5 தயாரிக்க போகிறோம். 5 லிட்டர் நம்ம EM5 தயாரிப்பதற்காக எடுத்திருக்கிறது வந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். அந்த 3 லிட்டர் தண்ணியில் முதல் கலக்க வேண்டியது வந்து நமக்கு ஆல்கஹால். 2வதாக நம்ம வினிகர் சேர்க்குறோம், நேச்சுரல் வினிகர். இது பப்பாளி பழத்தில் செய்ய, நாமே தயாரித்த பப்பாளி பழத்தில் செய்த நேச்சுரல் வினிகர். அதற்கடுத்து நாம் வெள்ளக்கரைசலை பயன்படுத்த போகிறோம், 1/2 கிலோ. கடைசியில் தான் நம்ம தாய் திரவத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம், EM1. இப்போ நமக்கு இதில் 5 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எதுவும் குலுக்க தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிடுறோம், கார்க்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும், அதாவது தொடர்ந்து 8 நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மூடியை ஓப்பன் பண்ணுறோம். எதுவுமே குலுக்க தேவையில்லை, எதையுமே பண்ண தேவையில்லை, மூடியை ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா இது வெடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த இன்னர் கார்க்கில் லேசான ஒரு குண்டூசியும் போல் எடுத்து ஒரு ஓட்டை போட்டுட்டோன்னு வச்சிங்களேன், போட்டுட்டு அதை மூடி வச்சுக்கிட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை திறக்கிறதுக்குள்ளே அதிகமாக கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வெளியே போயிடும். அடுத்த நாள் காலையில் மீண்டும் இதை என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணுறோம். குலுக்க தேவையில்லை, எதையுமே பண்ண தேவையில்லை, ஓப்பன் பண்ணி மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்படி செய்யும்போது 8வது நாள் EM5 தயாராகிவிடுகிறது. இப்போ தற்போது நமக்கு பார்த்திங்கன்னா EM5 தயாராகிவிட்டது. 8வது நாள் நமக்கு EM5 தயாராகிவிட்டது. இது இப்போ மூடி வச்சிடறோம் நம்ம. அடுத்து நம்ம EM1 எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது திறன்மிகு நுண்ணுயிரிகள் நம்ம தயாரிச்சிருக்கோம். இதில் வெளியில் மார்க்கெட்டில் நமக்கு மேப்பல் EM கிடைக்குது. மேப்பல் EM-ல என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு 1 லிட்டர் தாய் திரவம் வாங்கி ஏறக்குறைய 20-30 லிட்டர் என்ரிச் பண்ணுறோம். ஆனால் நாம் தயாரிக்கிற EM தாய் திரவம் வந்து ஜப்பான் மெத்தேடு. இது நான் டாக்டர் உதயகுமார் சார்கிட்ட தான் நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அவர் வந்து ஜப்பான், நம்ம அரசாங்கமே அவரை வந்து ஜப்பானுக்கு அமிச்சு அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து அவர் வந்து நம்ம கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அக்ரியில். அவரோட பயிற்சியிலேருந்து தான் நான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக EM தாய் திரவத்தை தயாரித்து அதிலிருந்து 4 நிலைகளை மாற்றி பயன்படுத்திட்டு வரோம். இதில் தாய் திரவத்தை நேரடியாக நம்ம எங்கேயுமே பயன்படுத்த முடியாது, ஒரே ஒரு சூழ்நிலையில் தான் பயன்படுத்தலாம். எங்கே பயன்படுத்தலான்னா, நாம் ஊட்டமேற்றிய உரம் தயாரிக்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த ஊட்டமேற்றிய உரத்தை தயாரிக்கும் போது நாம் எந்த அளவுக்கு தயாரிக்கிறோமோ அதுக்கேற்ற போல, இப்போ 1 டன் ஊட்டமேற்றிய உரம் தயாரிக்கும் போது நாம் 1/2 லிட்டர் தாய் திரவம் எடுத்துக்கலாம். அதோட 1/5 கிலோ வெல்லம் சேர்த்துட்டு அந்த 1/5 கிலோ வெல்லத்தோட தண்ணீர் கொஞ்சம் நம்ம சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா லிக்விட் ஆன பிறகு நம்ம எந்த அளவுக்கு அந்த தொழுபுரத்தை மேலே தெளித்து விடமோ, 100 லிட்டர் தண்ணி இல்லது 50 லிட்டர் தண்ணி, எப்படி அதனுடைய ஈரப்பதத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் 5 கிலோ வெள்ளத்தை நம்ம கரைச்சி விட்டுறோம், 1/2 லிட்டர் தாய் திரவத்தை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மட்டும்தான் நம்ம நேரடியாக தாய் திரவத்தை, இந்த ஊட்டமேற்றிய தொழுவுரம் தயாரிக்கும் போது மட்டும்தான் நேரடியாக தாய் திரவத்தை பயன்படுத்துகிறோம். எந்த வகையிலையும் தாய் திரவத்தை நேரடியாக பயன்படுத்துவதில்லை.
நான்கு நிலைகளை மாற்றி தான் நம்ம வந்து இந்த தாய் திரவத்தை பயன்படுத்துகிறோம். தாய் திரவம் அல்லது EM1 எது சொன்னாலும் நாம் இதை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். ரெண்டு எது சொன்னாலும் ஒரே ஒரு நேம் தான் இதற்கு. இப்போது தாய் திரவத்திலிருந்து EM2 என்ரிச் பண்ணுறதை வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணியிருக்கோம், அதை தயாரிக்கிற மெத்தட் பார்த்துருக்கோம். அதிலிருந்து எப்படி பயன்படுத்துகிறோம் EM2 எதற்கு பயன்படுதுன்னா, தொடர்ந்து நமக்கு நிலத்திற்கு தேவையான நுண்ணுயிரிகள் தருவதற்காக பயன்படுத்துகிறோம். அதாவது என்ரிச் உறக்க நிலையில் EM1 இருக்கக்கூடிய உறக்க நிலையில் இருக்கிற தாய் திரவத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து அது தன்னுடைய செயல்திறனை நிலத்தில் காட்டுவதற்காக என்ரிச் பண்ணுறோம். இப்போ நம்ம தாய் திரவம் தயாரிச்சிட்டோம், இது ஒரு டவுட் வரும், தாய் திரவம் எத்தனை நாள் பயன்படுத்தலாம்? இது வந்து நாம் தயாரித்ததிலிருந்து 6 மாதங்கள் இதனோட செல்ஃப் லைஃப். தாய் திரவம் தயாரித்த நாளிலிருந்து 6 மாதம் செல்ஃப் லைஃப். அதற்கடுத்து நம்ம EM2 தயாரிக்கிறோம் இல்லைங்களா, இந்த EM2னுடைய செல்ஃப் லைஃப் எவ்வளோன்னா 3 மாதங்கள். அப்போ நம்முடைய நிலத்தின் அளவுக்கேற்ப, இப்போ 1 லிட்டர் தாய் திரவம், 5 கிலோ வெள்ளம், 96 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தி, இப்போ அதிகப்படியாக எனக்கு ஒரு 15 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கராக இருக்குது, 20 ஏக்கராக இருக்குன்னா ஒரே நேரத்துலேயே நம்ம 100 லிட்டர் என்ரிச் பண்ணலாம். இல்லை எனக்கு 2 ஏக்கரா தான் இருக்குது, 1 ஏக்கராக இருக்குது, 3 ஏக்கராக இருக்குன்னா நம்ம தேவைக்கு ஏற்பாற்போல் என்ரிச் பண்ணணும். இந்த 10 லிட்டர் என்ரிச் பண்ண EM2 எப்படி பயன்படுத்தலாம்னா, நாம் தொடர்ந்து நிலத்தில் நுண்ணுயிரிகளை பெருக்குவதற்காக பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது நிறைய இடுபொருட்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கனஜீவாமிர்தம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், இப்படி பார்த்திங்கன்னா மீன் அமிலம், இப்படி பல வகையான இடுபொருட்களை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தும்போது அதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பு நாம் EM-ஐ பயன்படுத்திட்டோம்னு வச்சிங்களேன், அதாவது EM2-ஐ ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறதோ அல்லது நிலத்து தண்ணீர் வழியாக நிலத்தில் கொடுக்கும்போதோ அதற்கு பின் கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்களை தாவரங்களுக்கு நன்றாக எடுத்து கொடுக்கும். அது நம்ம ஸ்ப்ரே பண்ணலை, வெறும் தாய் நம்ம EM2 மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுறோன்னா, நாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து நாம் நம் நிலத்தில் EM2-ஐ பயன்படுத்திட்டு வரலாம். எப்படி பயன்படுத்தலான்னா, நாம் ட்ரிப் இரிகேஷன் இருக்கும், ட்ரிப் இரிகேஷன் வழியாக கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கறதா இருந்தால் ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் 1 லிட்டர் என்ரிச் பண்ணது, நம்ம என்ரிச் பண்ண 10 லிட்டர் என்ரிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 10 லிட்டர் என்ரிச் பண்ணதில் 1 லிட்டர் எடுத்து என்ன பண்ணலாம், நாம் 200 லிட்டர் ட்ரம்மில் இருக்கிற தண்ணியில் கொடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் கொடுத்தோன்னா தரை வழியாக கொடுக்கலாம். இல்லை எனக்கு தரை வழியாக கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, நான் வந்து தெளிப்பதற்கு, அதாவது விசை தெளிப்பான் மூலம் தெளிக்கலாம், என்னால் தெளிக்கிறதுக்கு வசதி இருக்குன்னா 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணலைன்னா 1 லிட்டர், அதாவது கடினமான இலைகளாக இருக்கிறதா இருந்தால் 1 லிட்டருக்கு அந்த என்ரிச் பண்ணதுலேருந்து 2 ml பயன்படுத்தலாம். இப்போ மா இருக்குது, தென்னை இருக்குது, வாழை இருக்குது, இது போல் கடினமான இலைகள் இருக்கிறதுல வந்து 2 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை சாஃப்டான நமக்கு இலைகளாக இருக்கிறதுனா 1 ml போதும். அதுவும் கீரை வகைகளாக இருந்தால் 1 லிட்டருக்கு 1/2 ml நமக்கு போதும்.